ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ திருப்பதி அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு நினைவுக்கு ஞாபகம் வருவது வெங்கடாச்சலபதியுடைய திருக்கோவில் தான். அதே போல் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பணக்கார கோவில் என்றாலும் இந்த திருப்பதி தான் வந்து சொல்லப்படும். உலகத்தில் யார்கிட்ட கேட்டாலும் பணக்கார கோவில் எதுனா திருப்பதின்னு டக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருப்பதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு சிறப்புகள் வந்து அங்கே இருக்கும். அதில் மார்கழி மாதம் அப்படின்னாவே பயங்கரமான சிறப்பு இருக்கும். ஸோ மார்கழியில் நான் வருவேன் அப்படிங்கிறது பெருமாள் கூறியிருக்கிறாரு. அதாவது நான் மார்கழியாக வருவேன் என்று பெருமாளே கூறியிருக்கிறாரு. அப்படி கூறினதுனாலேயே பெருமாள் இருக்கக்கூடிய எல்லா தலங்கள்லையுமே மார்கழி மாதம் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள்லாம் செய்யப்படும். அதிலும் ஒரு படிக்கு மேலே மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியானது பிரம்மாண்டமாக நடைபெறும். ஸோ பெருமாள் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்கள்லேயும் வடக்கு வாசல் ஓப்பன் செய்யப்பட்டு அந்த வாசல் வழியாக பெருமாள் காட்சி தருவதை பார்க்குறதும் போகிறதும் சரி ரொம்ப புண்ணியமான விஷயம் என்று சொல்லப்படும். அப்படி திருப்பதி ஏழுமலையான் கோவில்லையும் சொர்க்கவாசல் திறப்பு இந்த 2023 ஆண்டில் பயங்கரமாக நடந்தது. அதுவும் இந்த டைம் சனிக்கிழமை வந்ததுனால இன்னும் விசேஷமான ஒரு நாளாக கருதப்பட்டது. இந்த விசேஷமான நாளில் திருப்பதியில் நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதில் ஒரு ஒன் ஆஃப் த விசேஷம் என்னென்னா, திருப்பதி ஏழுமலையானுடைய வேடம் அணிந்து பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்துறது. அந்த மாதிரியான ஒரு நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய ஒரு அரிய வீடியோ தற்போது வெளியாயிருக்கு. அதை பார்க்கும்போது திருப்பதி ஏழுமலையானே கருவறையிலிருந்து வருவது போல காட்சியானது தெரியுது. ஸோ அந்த வீடியோ வந்து முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் மார்கழி மாதத்தில் மட்டும் இந்த ஏகாதசியில் ஏன் சொர்க்கவாசல் திறக்கப்படுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ தான் அந்த வீடியோ. திருப்பதி ஏழுமலையானுடைய வேடம் அணிந்து அந்த பக்தர் நடந்து வருவது, அப்படியே அந்த ஏழுமலையானே சாட்சாத் நடந்து வருவது போல நமக்கு தெரியுது. மேலும் இதை நாம் பார்க்கும் போதே நம்ம உடல் வந்து ஒரு புல்லரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த அதிசயம் நடந்ததை அனைவருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அதிசயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மேலும் இந்த அதிசயத்தை பார்த்த அத்தனை பேருக்குமே ஏழுமலையானை பார்த்த புண்ணியம் வந்து கிடைச்சிருக்கும். அதே போல் திருப்பதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் கிடையாது. பிரம்மாண்டத்துடைய உச்சக்கட்டம் என்று கூட சொல்லலாம். மேலும் திருப்பதியில் தயாரிக்கப்படக்கூடிய லட்டாகட்டும், திருப்பதி இருக்கக்கூடிய அந்த இடமாகட்டும், இது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரகசியங்கள் நிறையவே இருக்குது. திருப்பதி ஏழுமலையானுடைய சன்னிதானத்தை எப்பயுமே வந்து ஒரு வைப் இருக்குன்னா அதற்கு காரணம் என்னென்னா, அங்கே கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது தான். அதனால தான் வந்து கிரகதோஷங்கள்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி புனித தலங்களுக்கு போனால் அந்த கிரகதோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுது. இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, திருப்பதி போனால் திருப்ப வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே. அந்த பழமொழிக்கேற்ப திருப்பதி கோவில் அமைமிடமே நிறைய கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் கோவில் கொண்டிருக்கிறாரு ஏழுமலையான்னு. அதே போல் எங்குமே இல்லாத ஒரு அதிசயம் என்னென்னா, ஏழு மலையை கடந்து ஏழாவது மலையில் அமர்ந்தவர் தான் இந்த ஏழுமலையான்னு. அதனால தான் இவருடைய பெயர்லேயே ஏழுமலையான் என்ற பெயர் வந்து ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி இருக்கக்கூடிய கருவறையிலையும் நிறைய பிரம்மாண்டமான ரகசியங்கள் இருக்குது. அவருடைய கருவறையில் மனிதருக்கு எப்படி முடிகள் இருக்குமோ அதே போல் அவருடைய இந்த ஒரு நிலைக்கு பின்னாடியும் முடி இருக்குமா, அதாவது இந்த சிலைக்கு பின்னாடியும் உண்மையான முடி இருக்குமா, இதுவே இவருடைய மிக பிரம்மாண்டமான அதிசயம் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சிற்பியாக இருந்தாலும் அந்த கல்லை செதுக்கும் போது அந்த சிற்பி வந்து அவருடைய கலைநயத்தில் சிற்பி செதுக்கினது ஒளி வந்து தெரியும், ஆனால் இவருடைய உடலில் எந்த ஒளியுமே தெரியாது. அதுதான் இன்னொரு ஒரு ரகசியம். இப்படி திருப்பதி ஏழுமலையானுடைய ரகசியங்கள் பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே போல் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஏழுமலையானை தரிசித்துட்டு நாம் வெளியே வரும்போது ஏழுமலையானை பார்த்த மாதிரியே ஃபீல் இருக்காது, அந்த ஒரு அதிசயமும் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, நாம் பக்தர்கள் நாம் ஏழுமலையானை தரிசிக்கிறது போல் டெய்லியுமே நிறைய தேவர்கள், ரிஷிகள், நிறைய தேவதைகள்லாம் கூட தரிசனம் பண்ணுவதுக்கு வருவாங்களாம் சூட்சமமாக. அப்படி அவங்க வரும்போது அந்த இடமே ஒரு தெய்வீக அலையாக மிஞ்சிட்ருக்குமா, அப்படி இருக்கும்போது அந்த அலையில் நம்ம பார்த்தது வந்து வெளியே வந்தோடனே மறந்துடுமா. இதனால தான் வந்து திருப்பதி ஏழுமலையானை பார்த்துட்டே இருந்தால் கூட நமக்கு மறக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்று சொல்லப்படுது. அப்படி ரீசன் இருந்தாலும் இது போல் ஃபோட்டோவில் பார்த்து ஏழுமலையானை முழுசாக நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ ஏழுமலையானை தரிசனம் பண்ணது இன்றைக்கி நேரடியாக ஏழுமலையானை பார்த்த அந்த ஒரு இதுவும் நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல்
எந்த நாளுமே இந்த ஏகாதசியில் சொர்க்கவாசல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மற்ற மாதங்களில் திறக்கப்படாது. குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி என்று வரக்கூடிய இந்த மார்கழி மாத ஏகாதசியில் மட்டும்தான் இந்த சொர்க்கவாசல் திறப்பு நடக்கும். இந்த சொர்க்கவாசல் திறக்கும்போது பெருமாள் அதிலிருந்து வருவதும் சரி, அதை பின்தொடர்ந்து நாம் வருவதும் சரி, நமக்கு முக்திக்கு வந்து வழி கிடைக்கும். அதனால் பெருமாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நாம் வழிபாடு செய்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களையும் புராண கதைகளையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதை நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சொர்க்கவாசல் திறப்புடைய முழு கதையும் வந்து தெரியாதவங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சொர்க்கவாசல் கதை வந்து எப்படி தோன்றுச்சுன்னா, ஒரு முறை மார்கழி மாத ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் உறங்கிட்டு இருக்கும் போது திடீரென அவருடைய காதுகளில் இருந்து இரண்டு அரக்கர்கள் தோன்றியிருக்கிறாங்க. தோன்றின அரக்கர்கள் சும்மாவா இருப்பாங்க, அரக்க குணத்தை காட்ட மாட்டாங்களா? உடனே அங்கே இருக்கக்கூடிய தேவலோகத்தில் எல்லாத்தையுமே துன்புறுத்திருக்கிறாங்க. மெயினாக தேவர்களை அதிகமாக துன்புறுத்திருக்கிறாங்க. தேவர்கள் இந்த அரக்கர்களுடைய துன்பத்தை தாங்காமல் பெருமாள்கிட்டயே வந்து முறையிட்டிருக்கிறாங்க. பெருமாளே, இந்த மாதிரி எங்களால் துன்பம் தாங்க முடியல, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு முறையிட்டிருக்கிறாங்க. முறையிட்ட உடனே பெருமாள் அவர்களை காப்பாற்றுறத பொருட்டு அந்த அசுரர்கள்கிட்ட சண்டை போடுவதற்கு முன் வந்திருக்கிறாரு. அசுரர்கள்கிட்ட சண்டை போடுவதற்கு முன் வந்த உடனே அந்த அசுரர்கள் பயந்து போயிட்டாங்க. ஏன்னா பெருமாள்கிட்ட போட்டிட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே பெருமாள்கிட்டருடைய பாதத்தை பிடித்து சரணடைஞ்சிட்டாங்க. பெருமாளே, நாங்கள் தெரியாமல் தவறு செய்துட்டோம், எங்கள் தவறுக்கு மன்னிப்பு கொடுங்க, உங்களுடைய பாதத்திலே எங்களுக்கு ஐக்கியம் கொள்வதற்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பெருமாள்கிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே பெருமாள் தான் வந்து மன்னிச்சிருவாரில்ல, உடனே மன்னிப்பு கொடுத்துட்டாரு. மன்னிப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு வரத்தையும் வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த அசுரர்கள் வந்து என்ன வரத்தை கேட்டிருக்காங்கன்னா, நாங்கள் எப்படி ஆணவம் செய்து எங்கள் ஆணவத்தை நாங்கள் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து பாதத்தை சரணடைந்தோமோ அதே போல் பக்தர்கள் யாராவது இந்த மார்கழி மாத ஏகாதசி நாளில் அவங்களும் உங்கள் பாதத்தை சரணடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் பாவ மன்னிப்பு கொடுத்து அவங்களுக்கு முக்தி கிடைக்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதாவது அந்த அசுரர்கள் பெருமாள்கிட்ட இந்த மாதிரி வரத்தை வந்து கேட்டிருக்கிறாங்க. உடனே பெருமாளும் இந்த வரத்தை வந்து அசுரர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பெருமாள் கொடுத்த வாக்குப்படி என்னன்னா, யார் ஒருவர் வடக்கு வாசல் திறந்திருக்கக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு நான் வரக்கூடிய அதை பார்க்குறதும், இல்லை நான் வரக்கூடிய என் வழியில் பின்தொடர்ந்து வராங்களோ அவங்களுக்கு முக்தி கிடைக்க செய்யும் அப்படிங்கிற மாதிரி வரத்தை வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இது கொடுத்தது எல்லாமே மார்கழி மாத ஏகாதசி நாளில் தான். அந்த ஒரு காரணத்தினால தான் ஏகாதசியான இந்த மார்கழி மாதம் சொர்க்கவாசல் திறப்பு மிக பிரம்மாண்டமாக எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் நடைபெறுது. மேலும் நடைபெறக்கூடிய அந்த சொர்க்கவாசலானது அதிகாலையிலேயே திறக்கப்பட்டு பக்தர்களுடைய தரிசனத்துக்கு வைக்கப்படுது. மேலும் இது திருப்பதி ஸ்ரீரங்கத்தெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். அனைத்து பெருமாள் கோவில்கள்லையும் கொண்டாடப்பட்டாலும் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோவில்களில் கொண்டாடப்படுவது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததவையாக பார்க்கப்படும். அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் திருப்பதியில் நடந்ததை எல்லாமே நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நிறைய வீடியோக்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த திருப்பதியில் நடந்த ஒரு அதிசயத்தை வந்து பார்க்கணுங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த மாதிரி இருந்த வீடியோவையும் ஷேர் பண்ணேன். ஸோ இதை பார்த்த அத்தனை பேருக்குமே இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப புண்ணியமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அதை விட மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைய நாள் இந்த வீடியோவோடு இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டது நிறைய பேருக்கு டவுட்லாம் கிளியராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஏகாதசி வருது, அதுவும் ரெண்டு டைம் வரும், வளர்பிறை தேபிறைன்னு வரும், அப்போல்லாம் விட்டுட்டு ஏன் மார்கழியில் மட்டும் திறக்கப்படுது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்திருக்கும். அந்த டவுட் இருந்த அத்தனை பேருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் டவுட் ஓரளவு கிளியர் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். அதே போல் புராண கதை இது ஒன்று தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒரு புராண கதையும் இருக்குது, அது நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் மெயினாக சொல்லப்படக்கூடிய புராண கதை இது தான். ஸோ அதனால் இந்த கதையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் திருப்பதியில் ஏழுமலையான நேரடியாக பார்த்த அந்த ஒரு காட்சி வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த மெய்சில் இருக்கக்கூடிய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் புண்ணியம் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்த்து அவங்களும் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை வீடியோ மூலமா பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும், அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.